ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கஃபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான பொரியல், சொரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எப்பவுமே பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுலயும் நிறைய நீர் சத்துலாம் இருக்கு. அதுவும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாரம் ஒரு தடவை கண்டிப்பா இந்த சொரக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு ரெண்டும் சேர்த்தே 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம், 10 வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பொரியல. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும். இப்போ வந்து நம்ம சொரக்காயை சேர்த்துடலாம். சொரக்காய் தோல்லாம் சீவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். விதையெல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை சொரக்காயில். ரொம்ப முத்தி போன விதையா இருந்தால் மட்டும் எடுத்தா போதும். நான் வந்து 1/2 கிலோ சொரக்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால 1/2 டீஸ்பூனே போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறேன். இந்த சோம்புத்தூள் வந்து நல்லா சோம்பு காய வச்சுட்டு அப்படியே பொடி பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சொரக்காயிலே தண்ணி விட்டுட்டு வரும், அதனால நம்ம இப்போ தண்ணி எதுவும் ஊத்தல. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டா தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிருங்க. அந்த ஆவிலே காய் நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப திறந்து பார்க்கலாம். பாருங்க, பாதி குக் ஆயிடுச்சு. திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது இந்த சுரக்கா வந்து தண்ணி விடல அதிகமா, அதனால நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்க போறோம். சில காய் வந்து ரொம்ப தண்ணி விட்டுட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சிடலாம். நிறைய ஊத்த வேணாம். ஒரு 2 இல்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ இத திரும்ப பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் நடுவுல ஒரு தடவை இதை ஓபன் பண்ணி கலரி விட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்கல, சும்மா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்தோம், அதுவே போதும். இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்க்கிறேன்.
சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.